படப்பட்டி இதழ் வந்து நான் தொடர்ந்து படிச்சிருந்த இதழ் தான். எனக்கு கொஞ்சம் சினிமா எந்த சினிமா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தெரியல. அப்போ சினிமா சம்பந்தமான இதழ்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தேடுறப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு நேரு திருநாவுக்கரசு அவங்களுடைய அந்த நேரு பத்திரிகை தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கிடைச்சது. நான் இருந்த டைம்ல நேரு பத்திரிகை வந்து கொஞ்சம் வாசிக்க எனக்கு அந்த மாதிரி கஷ்டமா இருக்கும். அப்புறம் அதோட மொழி, அப்புறம் சரி, அதுக்கப்புறம் வந்து நிறைய இதழ்கள் வந்துட்டு இருந்தது. அந்த இதழ்கள்ல இப்போ நம்ம நான் என்ட்ரான டைம்ல தான் வந்து உலக சினிமாக்கில் பார்க்கணும் அப்படின்ற வந்து வெளிப்படையான ஒரு டிஸ்கஷன் வந்தது. அதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையான்னு தெரில. ஆனால் நான் வந்தப்போ இப்போ 2004 அப்புறம் வந்து நான் சினிமாக்குள்ள மணி நேரமா இருக்கிறப்போ 2003 வந்து நிறைய திரைப்பட விழாக்களில் வந்து பங்கு பெறுறது, ஃபிலிம் சேம்பரில் போயிட்டு மெம்பர்ஷிப்பாக மாறிட்டு படம் பார்க்கறது, கிடைக்கிற வாய்ப்புலாம் வந்து இப்போ ஜெர்மன் கான்சுலேட்டு, அப்புறம் இந்த ஃப்ரெஞ்சு கான்சுலேட்டு, இப்போ இங்கெல்லாம் போயிட்டு வந்து அவங்க ஒரு மாதத்துக்கு 2-3 படம் போடுவாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு படம் பார்க்கறது அப்படின்றது, ஏன்னா எனக்கு நான் காலேஜுக்கு வர வரைக்கும் சினிமா பார்க்குற ஆர்வம் அவ்வளோவா இல்லை. காலேஜில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் பார்த்த அந்த உலக சினிமாக்கள், என்னுடைய ஃபஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ண அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் என்னை டோட்டலாக சேஞ்ச் பண்ணது. அப்புறம் அதை நோக்கி வந்து படங்களை பார்ப்போம். படங்களை பார்க்குறப்போ வந்து நமக்கு சில விஷயங்கள் புரியாது. இந்த பல்ப் ஃபிக்ஷன் சொல்லிட்டு ஒரு படம் அது, நான் எத்தனை முறை பார்த்தாலும் எனக்கு புரியவே புரியல அது. ஏன்னா அது புரியறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல லாங்குவேஜ் பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் சப்டைட்டில் வந்து அந்தளவுக்கு படித்தோடனே நமக்கு புரியிற அளவுக்கான இல்லை, அந்த டைமில் அறிவு இல்லை நமக்கு. அதுக்கப்புறம் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த டைம்ல வந்து இந்த மாதிரியான படங்களை நிறைய பேர் எழுதுனாங்க, குறிப்பா பல்ப் ஃபிக்ஷன் படம் பத்தி நிறைய பேர் எழுதுனாங்க. எழுதுறப்போ அதை படிக்கிறப்பதான் நமக்கு சில விஷயங்களே புரிஞ்சது. ஓ, இந்த படத்துல இந்த மாதிரியான காட்சி இப்படி வருது, இதை இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியிறப்ப படிக்கிறப்பதான் நமக்கு வந்து வேற ஒரு கைட் மாதிரி எனக்கு இருந்தது. சினிமா புத்தகங்கள் ஒரு சினிமாவை புரிஞ்சுக்கிறதுக்கு, குறிப்பா பைசைக்கிள் தியோஸை பத்தி எல்லாருமே நிறைய இடத்துல பேசியிருப்பாங்க. பைசைக்கிள் தியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம படம் பார்க்குறப்போ ரொம்ப இமோஷனலா ஒரு என்ன சொல்ல ஒரு லீனியர் கதை சொல்ல பண்ணி தான், ஆனா நம்ம பார்க்குறப்போ நமக்கு புரியும். ஆனா அதோட கலை செய்கை இருக்குதுல்ல, இது இவ்வளோ கலைத்தன்மை இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது சம்மந்தமா நிறைய பேர் எழுதுனாங்களா, அதை படிக்க வேண்டியதா இருந்தது. அப்புறம் பதேர் பஞ்சாலி, பதேர் பஞ்சாலி படம் பார்க்குறப்போ ஒரு இமோஷனல் இருக்கும், அதையும் நாவலா படிக்கிறப்போ அப்படியே வேற ஒன்னா இருக்கும். நாவலுக்கும் படத்துக்குமே வந்து ஒரு பெரிய கேப் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். எனக்கு நாவல் ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தை நான் முன்னாடியே பார்த்துட்டேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாவல் படிக்கிறப்போ நாவல் வந்து வேற ஒரு உலகத்துக்கு எனக்கு வந்து கொண்டு போச்சு. அப்போ எழுத்து ஒரு படம் பார்க்குறோம், படத்துலேருந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எழுத்து படிக்கிறப்போ வந்து லாங்குவேஜ் இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒரு பட்டகத்து ஸ்கொயரில் வந்து ஒரு செவ்வகத்துக்குள்ள வந்து நமக்கு ஒரு கதை சொல்கிறாங்க, அந்த செவ்வகத்துக்குள்ளே நடந்து முடிகிற கதை கிடையாது, அதுக்கு வெளியே நிறைய கதை இருக்கிறது அப்படின்றது வந்து நம்ம அந்த படத்தை நன்கு ஆராய்ந்து அதை பத்தி பேசுற இன்டலெக்சுவல் மூலமா தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் நிறைய படங்களை தேடி பார்த்தேன். குறிப்பா இன்னாரிட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர், அலெக்சாண்டர் இன்னாரிட்டோ. அவர் ஆம்ப்ரோஸ் பரஸ், 21 கிராம்ஸ், பேபிள், அப்புறம் பேர்ட்மேன், ரெவரண்ட், இந்த மாதிரி ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கான்டெம்பரரி ஃபிலிம் மேக்கராக நான் அவரை பார்க்குறேன். நான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு டைரக்டரும் அவர் தான். மேஜிக்கல் ரியலிசத்தை வந்து தன்னுடைய எல்லா படங்களையும் பேசுகிறாரு. குறிப்பாக பேட்மேன் வந்து ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். பட் ஆனால் இன்னரேட்டிவே என்னால் வந்து எனக்கு அந்த விஷுவல் பிடிக்குது, ஆனால் அந்த விஷுவலுடைய அவன் என்ன கதை சொல்கிறாரு அப்படின்றத என்னால் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அவருடைய அந்த கதை சொல்ல பாணி வந்து வித்தியாசமாக இருந்தது. இப்ப அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, கனெக்ட் பண்ணிக்கிறதுனா, அதை பத்தி ஆய்வு செய்து எழுதுற ஒரு கட்டுரை வந்து எனக்கு இன்னும் வந்து இன்னொருட்டு மேல மிக தீராத ஒரு காதல வந்து உண்டாகிச்சு. குறிப்பா அந்த பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு ஒரு படம், நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல தான் நான் அதை பார்த்தேன். நான் அவ்வளவு பயங்கரமான ஒரு ஒர்க்கா எனக்கு தெரிஞ்சது. மனித உணர்வுகளுக்குள்ள இருக்கிற வேற எமோஷன்ல வந்து ஒவ்வொரு விதமா எடுக்கிற ஒரு இயக்குனரா எனக்கு அவர் தெரிஞ்சாரு. இந்த மாதிரி வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான அற்புதமான படைப்பாளிகளை வந்து தமிழுக்கு அறிமுகப்படுத்துறதுல இப்ப இந்த மாதிரியான இயக்கங்கள், குறிப்பா காஞ்சனே இயக்கம், இந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் வந்து மிக முக்கியமான ரோல் வந்து தமிழ் சினிமால வந்து இங்க தமிழ் சூழல்ல வந்து பண்ணிருக்கதான் நான் பாக்குறேன்.
அப்புறம் திரைப்படங்களை வந்து தொடர்ந்து படிக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறப்போ வந்து செவியன் அவர்களுடைய உலக சினிமா தொகுப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்த விகடன்ல கூட தொடர்ந்து எழுதிட்டு இருந்தாரு. ரொம்ப லேட்டரா தான் எழுதினாங்க. நான் இண்டஸ்ட்ரி உள்ள வந்து இந்த சினிமா எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்த சினிமாவை பத்தி வேற ஒரு நினைவு எனக்கு வந்து கிடைச்சது. அப்புறம் அவருடைய அனுபவம் சம்பந்தமா இப்ப வந்து மணிரத்னம் கூட அவர் ஒர்க் பண்ணிருந்தது. அப்புறம் அதே டைம்ல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கருத்து முரண் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவரோட வியூ என்னவா இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பேசுறப்ப வந்து வெறுமனே வந்து விஷுவலா சொல்ற ஒரு லாங்குவேஜ் நமக்கு தெரியும். நேரடியா நம்ம படம் பாக்குறோம், படத்துல இருந்து ஒன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா அதே நேரத்துல வந்து இந்த படத்தை பத்தி ஒருத்தர் எழுதுறது எழுதுறது மூலமா நம்ம ஒன்னு புரிஞ்சுக்க முடியுது, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இது ரொம்ப வந்து தேவைன்னு நான் நினைக்கிறேன். வெறுமனே வந்து படம் பார்த்துட்டு அதுல இருந்து புரிஞ்சுக்கிறது மட்டுமே இல்லாம படத்தை பத்தி ஒரு ஆய்வாளர் என்ன சொல்றாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு. குறிப்பா வந்து தேவர் மகன் படத்தை பத்தி நான் வந்து சொன்னேன், ரொம்ப பிடிச்ச படம், அற்புதமான திரைக்கதை, செம்ம பிரில்லியன்ட் ஒர்க், நரம்பு போயிருக்கிற உண்மையிலேயே வந்து அந்த படத்தை பார்த்து அதோட திரைக்கதை அமைப்பை பார்த்து எல்லாமே வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்ட ஒரு திரைப்படம் தான். ஆனா நான் சினிமாக்குள்ள வரலாம்னு சொல்லிட்டு முயற்சிக்கிறப்ப அந்த படம் பற்றி ஆய்வாளர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க, அந்த படத்துக்கும் அந்த நிலத்துக்குமான என்ன உறவு இருக்குது, அதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற சமூக சிக்கல்கள் பத்தி, இப்ப அது நான் வந்து அதை படிக்கிறப்பதும் எனக்கு உண்மையான லாங்குவேஜே புரியுது. ஓகே, இந்த படம் இந்த மாதிரி ஒரு படமா இருக்கு, இவங்களை பத்தின ஒரு என்ன சொல்ற வரவியல வந்து பேசுது இந்த படம். அதே நேரத்துல வந்து இன்னும் அதுக்கு வேற ஒரு மதிப்பீடும் இங்க இருக்கு. அது சமூகத்துல என்ன மாதிரியான என்ன சொல்றது ஒரு டிஸ்கஷன் எழுப்பு இருக்கு. பார்வையாளர் கூட வந்து அந்த படம் வந்து நேரடியா எப்படி தொடர்பு கொள்ளுது. ஏன்னா நான் வடமாட்டத்துல பிறந்ததுனால எனக்கு வந்து அந்த பெரிய பிரச்சனை அந்த படத்தை பத்தி எனக்கு பெருசா இல்லை. ஆனா அதே படம் தென்மாவட்டங்கள என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பாக்குறப்பதான் என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஒரு திரைப்படம் வெறுமனே விஷுவலா நம்ம பாக்குறது, நமக்கு ரியாக்ட் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே திரைப்படத்தை ஒரு ஆய்வு ரீதியா அணுகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த ஆய்வை படிக்கிறப்போ நம்ம திரைப்படத்தோட இன்னொரு வடிவத்தை நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரியான இதழ்கள், முக்கியமா ஆய்விதழ்கள் வந்து ரொம்ப அவசியமான தேவையா நான் நினைக்கிறேன். படப்பட்டியில வந்து இப்ப இந்த மாதிரியான ஆயுதங்கள் தொடர்ந்து படிக்கிறப்போ வந்து அட்டகத்தி படம் பத்தி ஒரு ரசனை எழுதினாங்க. என்னடா இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா ரொம்ப ஒக்கேதான் எழுதிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நமக்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு இதழ் எல்லாம் படிச்சுட்டு நம்ம வரப்போ வந்து சரி நம்ம படம் எடுக்கிறப்போ வந்து நம்ம படத்தை பத்தி கொஞ்சம் நல்லா எழுதுவாங்க அதெல்லாம் ஒரு ஆசை இருக்கும்ல நமக்கு ஒரு விமர்சனம் பண்றப்ப. பார்த்தா திட்டிதான் எழுதிருந்தாங்க. சரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா வச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மெட்ராஸ் ஓரளவுக்கு பயங்கரமா அப்ரிசியேட் பண்ணி எழுதுனாங்க. ஏன் நான் சொல்றேன்னா அவ்வளவு முக்கியமா இருக்கு இதழ்கள், படப்பட்டி இருக்கட்டும் மற்ற சினிமா சம்பந்தமான இதழ்கள் வர்றது அப்படின்றது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. வெறுமனே இந்த இதழ் மட்டும் இல்ல, நிறைய இதழ்கள் இங்க வந்திருக்கு. அந்த இதழ்கள் எல்லாமே இந்த தமிழ் சமூகத்துக்கு இங்க இருக்கிற இப்ப நிறைய எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனா இதழ்கள் தான் இருந்தது. சினிமாவை பார்ப்பதை விட சினிமாவை பற்றி படிப்பது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேலையா இருந்தது. என்னால அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த லாங்குவேஜ் அதாவது அதோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க் எனக்கு புரிஞ்சு முடிஞ்சது. அதோட வந்து என்ன சொல்றது எடிட்டிங் தன்மையில இருந்து மியூசிக் தன்மையில இருந்து அதை எப்படி அணுகிருக்காங்க, எப்படி அதாவது ஒரு இயக்குனருடைய பார்வை அப்படின்றது வந்து ஸ்ட்ரைட்டா வேற ஒன்னா இருக்கும். ஆனா அதுல இருந்து படம் பார்த்தது, படம் பார்த்ததுல இருந்து ஒரு பாதிப்பின் அடிப்படையில எழுதுற ஒரு ஆய்வாளருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுவும் வந்து சில ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க இப்படி வந்து எடுக்கலாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு முன்னே பிளாட்டா சொல்லிட்டு போறவங்க இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே ஒரு படத்தை அன்னைக்கு பேசுறது அப்படி இருக்குது இல்ல, அது ரொம்ப முக்கியமானதா நான் நினைக்கிறேன். அதுவும் தமிழ் சமூகத்துக்கு இங்க வந்து ரொம்ப அவசிய தேவையா இருக்குது. ஏன்னா உலகளவில் இருக்கிற அனைத்து மேதைகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. வேர்ல்ட் லெவல்ல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குது, என்ன மாதிரியான என்ன சொல்றது டெக்னிக்கல் லெவல்ல என்ன மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்க, எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது வெறுமனே படம் பாக்குறது மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அது இந்த மாதிரியான ஆய்வுகள் தான் நமக்கு வந்து அந்த நமக்கு சொல்லக்கூடிய ஆசானா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானு அதனால புத்தகங்கள் படிங்க, குறிப்பா இந்த மாதிரியான ஆயுதங்களை வாங்கி படிக்கிறதுக்கு உங்களுடைய நேரங்களை செலவிடுங்க. டெஃபினட்டா அது உங்களுடைய சினிமா மொழியை மாற்றுவதற்கான ஒரு உதவியை இந்த மாதிரியான ஆயுதங்கள் செய்யும் அப்படின்னு நான் நம்புறேன். மற்றும் படப்பட்டி இதோ திரும்ப வர்றதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அது. ஏன்னா படப்பட்டி இது மற்ற சினிமா இதழ்களை தாண்டி மிக முக்கியமானது. குறிப்பா தன்னுடைய ஆய்வுல ரொம்ப கவனமா இருப்பாங்க, மிக முக்கியமான எழுத்தாளர்கள் தொடர்ந்து எழுதுவாங்க. அந்த மாதிரியா இருக்கிறப்போ வந்து இந்த இதழ் தொடர்ந்து வர்றது அப்படின்றது வந்து பெரிய சந்தோஷமான விஷயம். இது வர்றதுக்கு இப்போ
சீனிவாசன் அவர்கள் சொன்ன மாதிரிதான், வெறுமனே வந்து அவங்களே எழுதாம நிறைய இளைஞர்கள் இதுக்குள்ள வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே வெளியில இருந்து எக்ஸெண்டா நின்று பாக்குறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நீங்க எல்லாரும் இதுக்குள்ள வந்து இப்ப இந்த மாதிரியான இதழ்கள் நடத்துறப்ப அதுக்குள்ள உங்களுடைய கான்ட்ரிபியூட் நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு டிஸ்கஷனே உருவாகும். டிஸ்கஷன் உருவாகலன்னா வேஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிஸ்கஷன் மட்டும்தான் உனக்கு நீ வந்து என்ன யோசிக்கிற அப்படின்றது மாற்றக்கூடிய ஒரு விஷுவல்ல என்ன சொல்றது ஒரு ஒரு கருத்து பரிமாற்றம் இல்லாத ஒரு இடம் வந்து ஒண்ணுமே அடுத்த கட்ட நகருக்கு போகவே போகாது. கருத்து பரிமாற்றம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம், மிக அவசிய தேவை. நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரியான பத்திரிகைக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, உங்களால முடிஞ்சது நீங்க கட்டுரைகள் அனுப்பலாம்னு அவர் சொன்னாரு, அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு சினிமா நமக்கு என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்றது வந்து நம்ம படம் பாக்குறப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதை நீங்க மற்றவங்களுக்கு கடத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப எல்லாருமே ஃபேஸ்புக் ட்விட்டர்ல எழுதுற ஒரு ஆட்கள்லாம் மாறிட்டோம். குறைந்தபட்சம் ஒரு விமர்சகராக இருக்கிறோம் நம்ம, அது ஒரு வரையிலாவது நம்ம வந்து எழுதக்கூடிய ஒரு விமர்சகராகவும் மாறிட்டோம். அந்த அப்படின்னா வந்து இப்ப படம் எடுக்கிறது அப்படின்றது வந்து பெரிய சவாலான விஷயம். அந்த சவாலை நம்ம கத்துக்கணும்னா இதுல கான்ட்ரிபியூட் பண்றதுதான் ரொம்ப நியாயமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஆசிரியர் கோவுக்கும் இந்த படப்பட்டி இதை இப்ப இவ்வளவு அற்புதமாக வடிவமைத்து வெளிக்கொண்டு வந்திருக்க அந்த கோவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி.